enlightening the thirsty. இயேசு கிறிஸ்து மூன்று முறை தன்னுடைய சீடர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆனால் இந்த 12 சீடர்களும் இயேசுவோடு இருந்தவர்கள். இயேசுவினுடைய இதயத்தில் இருக்கிற அந்த மனவேதனையை, அந்த துன்பத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த 12 சீடர்களும் இயேசுவுக்கு ஆறுதலாகவும் இப்பொழுது சப்போர்ட்டாக இருக்க வேண்டியவர்கள். ஆனால் இந்த சீடர்கள் அதை செய்ய தவறிவிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அடையப்போகின்ற வேதனையை விட இந்த சீடர்கள் இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற மன கஷ்டங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்கின்ற மனவேதனை இன்னும் அதிகமாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியாவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார். அப்படி செல்லுகிற பொழுது அங்கே மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே பெரிய விவாதம் நடந்ததாகவோ, அல்லது இயேசு கிறிஸ்து போதித்ததாகவோ மரியாள் அவரிடத்தில் பேசி கொண்டிருந்ததாகவோ நமக்கு கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார், அவ்வளவு தான். இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தில் ஓடுகிற அந்த எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட மரியாள், இதோ தன்னுடைய அன்புக்குரியவர், தன்னை அன்பு செய்தவர் ஏதோ ஒரு துன்பத்தில், ஒரு கலக்கத்தில், ஒரு வேதனையில் இருக்கிறார் என்பதை தன்னுடைய உள்ளத்தில் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது என்ன வேதனை, என்ன துன்பம் என்பது தெரியவில்லை. அந்த ஒரு சூழ்நிலையில்தான் தன்னை அன்பு செய்த இயேசு கிறிஸ்து, தன்னுடைய அன்புக்குரிய அந்த மனிதர் இப்பொழுது வேதனையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட மரியாள் அவருக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்குகிறார். அப்படி ஒதுக்குகிற நேரத்தில்தான் விலை உயர்ந்த நறுமண தைலத்தை எடுத்து வந்து ஆண்டவருடைய காலடியில் தடவி அவருக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக பார்க்காமல் மனிதனாக நாம் பார்க்க வேண்டும். அதாவது அவர் அடைய இருக்கின்ற அந்த வேதனைகள், இரண்டாவது சீடர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை, இதனால் ஏற்பட்ட மன கஷ்டம், இந்த ஒரு சூழ்நிலையில் இயேசு என்ற மனிதருக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. அவருடைய இதயத்திற்கு சற்று இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படுகிற பொழுது மரியாள் அந்த ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய அந்த சீடர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இதையும் புரிந்து கொள்ளாமல் யூதாஸ் என்பவர் ஒரு கருத்தை வெளியிடுகிறார். இந்த நறுமண தைலத்தை வைத்துக்கொண்டு அதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருந்தால் ஏதாவது ஒரு புரியோசனமாக இருந்திருக்கும் என்று அவர் தன்னுடைய கருத்தை கூறுகிறார். இந்த ஒரு செயல் இயேசுவினுடைய இதயத்தை இன்னும் அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, ஆனால் புரிந்து கொண்டவருக்கு இப்படி பேசி கொண்டிருக்கிறீர்களே என்று நிச்சயமாக இயேசு கிறிஸ்து மனவேதனை அடைந்திருப்பார். உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும் என்ற ஒரு நிலையில் கூட இயேசு நினைத்திருக்கலாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் அவசர அவசரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரபரப்பான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை சாதிக்கப் போகிறோம், எதை செய்யப்போகிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவியாக இல்லை என்று சொன்னால் இந்த மனித பிறப்பின் நோக்கத்தையே நாம் இழந்து விடுகிறோம். இந்த மனித பிறப்பின் குறிக்கோளையே நாம் இழந்து விடுகிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது அடுத்தவருடைய தேவைக்காகத்தான். ஆனால் அதையே நாம் நம்முடைய வாழ்க்கையில் மறந்துவிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னுடைய பிள்ளைக்காக உழைக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் அந்த பிள்ளைக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறோம்? என்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கிறேன் என்று சொல்லுகிற நான் அந்த குடும்பத்தோடு எவ்வளவு நேரத்தை நான் செலவிட்டு கொண்டிருக்கிறேன்?
என்னுடைய அருகில் இருப்பவர்களுக்காக உழைக்கிறேன் என்று சொல்லுகிற நான் அவர்களுக்காக அவர்களுடைய தேவைக்காக என்னுடைய நேரத்தை எவ்வளவு செலவிட்டு கொண்டிருக்கிறேன். பணத்தை கொடுத்து விட்டால், பொருளை கொடுத்து விட்டால் போதாது. அதைவிட நம்முடைய நேரமும் நாமும் அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறோம். இன்றைய உலகத்தில் பணம் தேவைப்படுகிறவர்கள், பொருள் தேவைப்படுகிறவர்கள் மிக மிக குறைவு. நம்மிடத்திலே பணத்தை எதிர்பார்ப்பவர்கள், பொருளை எதிர்பார்ப்பவர்கள் மிக மிக குறைவு. ஆறுதலையும் அன்பையும் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பவர்கள் தான் ஏராளமாக இருக்கிறார்கள். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். மரியாள் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அந்த அன்பின் காரணமாக தன்னிடத்திலிருந்த விலை மதிக்க முடியாத அந்த நறுமண தைலத்தை அவள் செலவிடுகிறாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மரியாள் மீது கொண்டிருந்த அன்பினால் தன்னையே தியாகம் செய்கிறார் என்பதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் இன்றைய நற்செய்தியிலே கூறுகிறார். அதாவது பாஸ்கா விழாவிற்கு 6 நாட்களுக்கு முன்பு இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது பாஸ்காவிற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவார். அப்படி என்று சொன்னால் இன்னும் 5 நாட்களில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவார். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இஸ்ராயல் மக்களுடைய கலாச்சாரத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பாஸ்கா விழாவிற்கு 6 நாட்களுக்கு முன்பாக அவர்கள் ஒரு வெள்ளாட்டு கிடாயை எடுத்து, செம்மறியாட்டு கிடாயை எடுத்து பாஸ்கா விழா கொண்டாட தயாரிப்பு செய்வார்கள். அந்த 6 நாட்களுக்கு முன்பாகவே அந்த செம்மறியாட்டு கிடாயை அவர்கள் தயார் செய்ய வேண்டும். பாஸ்கா விழாவன்று அந்த செம்மறியாட்டை வெட்டி அதனுடைய இரத்தத்தை தங்களுடைய வீடுகளில் இருக்கிற வாய்நிலைகளில் பூச வேண்டும். அப்படி பூசப்படுகின்ற இல்லங்கள் அனைத்தும் மீட்பு பெற்றவை, அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெற்றவை. இறைவன் அந்த இல்லத்தின் மீது ஒருபோதும் தன்னுடைய கையை வைக்க மாட்டார் என்பதை குறித்து காட்டுகிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ராயல் மக்கள் இந்த விழாவை இப்படித்தான் கொண்டாடுவார்கள். 6 நாட்களுக்கு முன்பாக ஒரு செம்மறியாட்டு கிடாயை தயார் செய்து 6வது நாள் அதை வெட்டி அதை மீட்பின் ஆடாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இதை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். பாஸ்கா விழா கொண்டாட 6 நாட்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மார்த்தாவையும் மரியாளையும் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற பொழுது மரியாள் அந்த விலை உயர்ந்த அந்த நறுமண தைலத்தை இயேசுவினுடைய உடலில் பூசுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து இப்பொழுது வெட்டப்பட இருக்கின்ற செம்மறியாக இருக்கிறார் என்பதை இது குறித்து காட்டுகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் மீட்பு உண்டு என்பதை இந்த பாஸ்கா விழா நமக்கு எடுத்து கூறுகிறது. அன்று ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை தங்களுடைய வீடுகளிலே பூசப்பட்ட பொழுது அவர்கள் அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். இயேசுவினுடைய இரத்தம் யார் யார் மீது தெளிக்கப்படுகிறதோ, யார் யார் எல்லாம் உட்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாவத்திலிருந்து மீட்பு பெறுவார்கள் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மரியாள் தன்னிடத்திலிருந்த விலை மதிக்க முடியாத அந்த நறுமண தைலத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக செலவிடுகிறார். தன்னுடைய அன்பின் நிமித்தமாக அந்த விலை உயர்ந்த நறுமண தைலத்தை அவர் பார்க்கவில்லை, மாறாக இயேசுவினுடைய அன்பை மட்டும் பார்த்து அங்கே செலவிடுகிறார். இதை புரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து மரியாள் மீது கொண்டிருந்த அன்பினால் தன் உயிரையே தியாகம் செய்ய தயாராகிவிட்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த இறைவனுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்காக எவ்வளவு நேரம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒதுக்குகிறோம்? ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை, அவருடைய அனுகிரகம் இல்லாமல், அவருடைய ஆசீர் இல்லாமல் ஒரு நிமிடத்தை கூட நம்மால் செலவிட முடியாது. ஆனால் அவரிடத்திலிருந்து கொடையாக பெற்றுக்கொண்ட இந்த நாளில இவருக்காக நான் எவ்வளவு மணித்துளிகள் ஒதுக்குகிறேன் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று நம்முடைய அருகிலே இருக்கின்ற சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், பிள்ளைகள், இவர்களுக்காக என்னுடைய நேரத்தை நான் எவ்வளவு ஒதுக்குகிறேன் என்பதை சிந்தித்தவர்களாக ஆண்டவருடைய ஆசீர்வாதமன்றாடுவோம்.
திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தமே வற்றின் மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறும் மன்றாடுகிறோம். இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா. பிழை செய்து நான் வாழ்ந்த போதும்
கிருபை செய்து எடையேற்று கொண்டாய். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் மற்றும் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாக மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டி பர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஆரோக்கியமரி மரிய செல்வி உடல் நலனுக்காகவும் ஷபே கஸ்தான் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் மதர் குளோரி கோச்சிங் சென்டர் பெற்ற வெற்றிகளுக்கு நன்றியாகவும் இந்த ஆண்டு பயிலும் மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெறவும் மணிராஜ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் இன்சென்ட் பாத்திமா பவின்ராஜ் சகாயராஜ் கிளமன்ஷியா ஞானவொலி கெவின் ரவீன் ஸ்டீபன் ராஜ் அலெக்சாண்டர் ஜான் புஷ்பமேரி ஜெனோவியா மரி ஆண்ட்ரூஸ் குடும்ப சமாதானம் அற்புதம் மால் உடல் நலத்திற்காகவும் சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் கிளாரா மைக்கேல் சாமி லூர்துராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ரஞ்சிதம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும் அருள் பிரகாசம் குடும்பத்திற்கு இதை ஆண்டவரின் ஆசிர் கிடைக்கவும் தர்மராஜ் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கோலம்பிரிய நாயகசாமி சூசை அந்தோணி சாமி சூசை மரி ரோசாலி ரைசி லூர்து மரி ஜெயமரி சந்தன மரி சூசை வலாந்தி ரெஜினா மேரி ரெசினாவில் அலெக்சாண்டர் பாபு கோலம் ருதிமரி சூசை ஆரோக்கிய மரி ரெசின் அந்தோணி சாமி லூயி மரியம்மாள் பாபு மார்கரேட் சவரிமுத்தம்மாள் இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ரெடியார் பாளையம் பிரசிடென்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெறவும் மாநிலத்தில் முதலிடம் பெறவும் குடும்ப நன்மைக்காகவும் ஃபிலோமினா இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் பாப்பு கௌரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பாப்பு ரிஷார் சந்தனசாமி மூட்டுவலி குறைந்து நன்றாக நடக்கவும் பாதையிலிருந்து விடுபடவும் ஜெரார்டு ஆனந்த் உடல்நலம் பெற்றமைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் லத்துஷ் மொராசான் வீதி பகுதி மக்களுக்காகவும் அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி லூர்து ஸ்டீவி நன்றியாகவும் ஆண்ட்ரியா ஜெஸி நன்றியாகவும் ஜோஸ்பின் பாய்வா பிறந்த நாள் நன்றியாகவும் நத்தானியா விண்ணரசி பிறந்த நாள் நன்றியாகவும் ஆனந்த் உடல் நலம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கல்யாணி சங்கர் குடும்ப நலனுக்காகவும் ரெமி அமல ஆன்மையிலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்தமையாலையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன், அமைதி ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென்.
சுகமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை கண்ணோக்கி அருளும். உமது திருமகனாகிய இயேசுவின் பாடுகளை முன்னிட்டு பாவ சார்புள்ள எங்கள் இயல்பினை மாற்றி எங்களை உம்பால் ஈர்த்து புது வாழ்வு காண செய்தருளும். உம்மோடு தோயாவையின் ஒன்றைப்பில் இறைவனாயின்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 42. இறை வார்த்தைகள் 1-7 வரை. ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன், நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார், அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொளியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியை அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடைவார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன், உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்கையில் என் பகிவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கிலும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள்,
உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பாஸ்கா விழாவுக்கு 6 நாள்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா இலாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத் இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால்தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வது உண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அருளை பாடுகின்றே அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றே. ஆன்ம உணவு ஆயிடும் அப்பத்தை அளிக்கின்றே. ஆன்ம பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றே. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் அப்புகொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணி ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க தந்தையே, நாங்கள் நிறைவேற்றும் இந்த திரு நிகழ்ச்சியை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். பாவ சுமையால் வருந்தும் எங்களை மீட்க உமது திருமகனை அனுப்பினீர். நாங்கள் அவருடைய திருப்பாடுகளோடு இணைந்து இப்பலியை ஒப்பு கொடுக்க அருள் புரிந்தருளும். எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் புனிதனாலும் மகிமை மிக்க உயிர்ப்பின் பெருவிழாவும் அண்மையில் வருவதை காண்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் அகங்காரத்தின் மீது வெற்றி கொண்டார். அப்பாடுகளையும் உயிர்ப்பையுமே மீட்பளிக்கும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். கிறிஸ்து வழியாகவே மது மகத்துவத்தை வானகத்துதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, மூலையில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர் பெற்றவர். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைவோருள் கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உன் திருமன் இன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியற் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உளமிக்கவும் திருமுனையேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சுசையப்பர், புனித போஸ்தலர், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மெய்மன்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் சிமிரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்திருவர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும்.
அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்ற வா. அன்பனே விரைவில் வா, சுமையால் பதறுகிறே, பாதை அறியாதே வருந்துகிறே. பாவ சுமையால் பதறுகிறே, பாதை அறியாதே வருந்துகிறே. பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான். பாதம் பணிந்து வேண்டுகிறேன். கிறிஸ்துவின் ஆத்மவே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரே இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருகை என்ற அன்போடு என்னை விடும். இன்று மாலை நம்முடைய மறை மாவட்டத்தின் பேராலயத்தில் திருத்தயலை எண்ணெய் புனிதப்படுத்தும் பூசை நடைபெற இருப்பதால் மாலை திருப்பலி நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமிக்க இறைவா, எங்களை ஒப்புரவாக்கிய இந்த திருநிகழ்ச்சி வழியாக உம்முடைய உறைவிடமாக்கிக் கொண்டீர். தொடர்ந்து எங்களோடு தங்கியிருந்து கண்ணின் மணி போல் எங்களை காத்தருளும். இதனால் நாங்கள் உமது மீட்பு பணியை தொடர்ந்தாற்றி உமது பேரிரக்கத்தை சுவைத்து மகிழ அருள் கூறும். எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தையை போன்று இரக்கமுடையவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா
உமக்கு நன்றி. செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி, தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி. உள்ளத்தில் உண்மையை நீர் விரும்புகிறேன், ஆத்துமத்தின் அந்தரத்தில் அறிவை ஊட்டும். என் பாவம் தீர்ப்பாயின் தூய்மையாவேன், பணிவெண்மைக்கு உயர்வாக புனிதமாவேன். தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி, தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனே எத்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனே எத்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனே எத்தி செய்யும் புரிவோ. நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா. உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா. போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகின்றேன். போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகின்றேன். என்னை கை தூக்கிவிட்டே எதிரியின் மேல் வெற்றி தந்தே. என்னை கை தூக்கிவிட்டே எதிரியின் மேல் வெற்றி தந்தே. உதவி தேடி வந்தே,
உடல் சுகம் தந்தீரையா, உதவி தேடி வந்தேன். உடல் சுகம் தந்தீரையா, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே. உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகின்றேன், போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகின்றேன். மாலை நேரம் அழுகை என்றால் காலை நேரம் ஆனந்தமே, மாலை நேரம் அழுகை என்றால் காலை நேரம் ஆனந்தமே, நொடி பொழுது உந்தன் கோபம் தயவோ வாழ்நாளெல்லாம், நொடி பொழுது உந்தன் கோபம் தயவோ வாழ்நாளெல்லாம், புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே. உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகின்றேன், போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகின்றேன்.